தமிழுள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டை எப்படி நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்னும் சில டிப்ஸ்லாம் நம்ம உள்ளே பார்க்கலாம். ஸோ அதனால் தவறாமல் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைமாக நாம் வந்து அவுட்டோரில் ஷூட் பண்ணுறோம். அவுட்டோர்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு ரூம்லேயே பண்ணாமல் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த கிளாரிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக அவுட்டோரில் வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையன்ற விவரங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவுட்டோர் அப்படின்னு சொன்னால் வெளிப்புறத்தில் இருக்கிற நாய்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், இன்டர்நெட்டில் பல்வேறு விதமான ப்ரௌசிங் நாம் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். நிறையா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம், நிறைய வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் நானும் உங்களுக்கு, நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும், நம்மளுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணாலும், அதாவது ப்ரௌசராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த எந்த ப்ரௌசரில் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது மேலே பார் கோடில் அந்த சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் வர பார் கோடில் HTTP அப்படின்னு வருதான் பாருங்கள், அல்லது HTTPS அப்படின்னு சொல்லி வருதா பாருங்கள். எப்போ வந்து எதில் வந்து HTTPS அப்படின்னு சொல்லி வருதோ அதுதான் செக்யூர்டான ஒரு, நமக்கு செக்யூர்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த எஸ்னால் அது செக்யூர்டு அப்படின்னு அர்த்தம், சேஃப்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் இந்த HTTP அப்படின்னு சொல்லி வந்து நின்றுதுன்னு சொன்னால் தயவு செய்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகாதீங்க, அது கண்டிப்பாக செக்யூர்டான வெப்சைட் கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா என்ன, அந்த HTTP அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறது அந்த HTTP அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர்ட் அப்படின்னு சொல்கிறது HTTPS அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதான் அதில் அந்த HTTPS அப்படின்னு சொல்கிற வர மாதிரி எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலும் அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணுங்கள், அல்லது வந்து நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள், மேலே சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTPS அப்படின்னு போட்டு ரெண்டு செமிகோலன் வச்சு ஒரு ஸ்லாஷ் போட்டு ரெண்டு கோடு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு செக்யூர்டான ஒரு வெப்சைட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுறதுனால பல விஷயங்களை போய் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ இரண்டாவது விஷயம் என்னென்னா, இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு, நம்ம நிறைய பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பாஸ்வேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் ஓப்பனாக வந்து ரொம்ப அவங்களோட ஃபோன் நம்பரை பாஸ்வேர்டாக கொடுக்குறதோ, அல்லது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டாக கொடுக்குறதோ, இந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து அவங்க மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப தப்பு. காரணம் என்னென்னா, அவங்க மறக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நிறைய தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெரியாதவங்களுக்கு தெரியும், பட் நிறைய வகையில் அவங்க வந்து ஹேக் பண்ணாங்கன்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு தெரிய வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ஈஸியான பாஸ்வேர்டு. அந்த ஈஸியான பாஸ்வேர்டுன்றது எப்பயுமே எதுக்குமே கொடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ஒரு உங்களோட யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ரௌசர் நாம் வந்து நெட் பேங்கிங்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருப்போம். நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. காமனாக எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி, ஏன்னா மறக்கக்கூடாதுன்றதுனால ஒரே மாதிரியே பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே ஒரே பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஃபோன் நம்பரை மாற்றி மாற்றி இங்கே வந்து நம்மளுடைய ஃபோன் நம்பர் இன்னொரு வெப்சைட்டுக்கு வந்து வேறு ஒரு ஃபோன் நம்பர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபோன் நம்பரை கொடுக்காதீங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுக்காதீங்க. ஸோ எப்படி கொடுக்கணும்னா, மேஜராக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை முக்கியமாக வந்து அல்ஃபாபெட் கொடுங்க. அதே நேரத்தில் அல்ஃபாபெட் ப்ளஸ் வந்து சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 characters மேலே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அது செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை விட முக்கியம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துடுவீங்க அப்படின்றதுனால நாம் என்ன பண்ணுவோம்னா, இன்டர்நெட்லேயே எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதாவது ப்ரௌசர்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் மிகப்பெரிய தப்பு. நீங்கள் என்ன பண்ணால், முன்னு உங்கள் மைண்டில் வச்சுக்க முடிந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு டைரியிலேயே ஏதோ ஒரு குறிப்பு எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் பத்திரமா வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். எப்பயுமே வந்து உங்கள் மெயிலே வந்து பாஸ்வேர்டு ஒரு பக்கம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க, என்றைக்கா இருந்தாலும் அது ஆபத்து அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாஸ்வேர்டை இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்ததாக ஹிஸ்ட்ரி, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இது வந்து அதுக்கு ரிலேட்டடாக வர்றதுனால அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ க்ரோம் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிடுவோம். ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து, அந்த ஹிஸ்ட்ரிக்குரிய வெப்சைட் வந்து இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் டெலீட் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃபோனை விட்டு தான் வெளியே போகும்போது தவிர நிரந்தரமாக வெளியே விட்டு போகாதுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ நிரந்தரமாக வெளியில் போகணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன விஷயத்த திரும்ப நான் சொல்கிறேன். உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் இப்போ க்ரோம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, க்ரோமுக்கு ரைட் சைடில் மேலே 3 dots இருக்கும்.
அந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்குள்ளே போனதுக்கப்புறம் சைட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட் செட்டிங் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் இதனால் வரைக்கும் எந்தெந்த வெப்சைட்லாம் பார்த்துருக்கீங்கன்னு அந்த வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ அதை வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக க்ளீனாக டெலீட் ஆகிடும். அதில் ஒரு சில விஷயங்கள் டெலீட் ஆகாமல் இருக்கலாம். அதுவும் குரோம் ப்ரௌசர் நீங்கள் பண்ணுறதுனால அந்த கூகுளுடைய வெப்சைட் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அது மட்டும் மேபி உங்களுக்கு டெலீட் ஆகாமல் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே டெலீட் ஆகிடும். அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்ம தேவையில்லாத சில வெப்சைட்டெலாம் நம்ம பார்ப்போம். அந்த வெப்சைட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம நினைக்கும் போது தான் அதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு உள்ளே போவோம். அந்த மாதிரி இருந்தாலும் அதை டெலீட் பண்ணி வைங்க, அது ரொம்ப அவசியம். அதேபோல் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆப் தான் எல்லாத்துக்குமே செய்யல. ஒரு நம்ம இன்டர்நெட் பேங்கிங்காக இருந்தாலும் சரி, அல்லது எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஆப் வழியே நம்ம கையிலே மொபைல் இருக்குது, ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நம்ம பண்ணி. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எல்லாமே மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம இந்தியாவில் நம்ம ஃபுல்லாக நம்ம யாரும் யூஸ் பண்ணல. ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% ஆஃப் பீப்புள் வந்து மொபைலில் தான் இன்டர்நெட் பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக ஆப் வழியே இன்டர்நெட் நிறைய பேர் பயன்படுத்துகிறோம். ஆப் வச்சு யூஸ் பண்ணுறோம் நிறைய விஷயங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் அலோ பண்ணலாமா, உங்களுக்கு இது ஜிபிஎஸ் அலோ பண்ணலாமான்னு சொல்லி அலோ பர்மிஷன்லாம் உங்களுக்கு கேட்கும். நம்ம என்ன பண்ணணும், கண்ணமுடி எல்லாமே அலோ அலோ அலோன்னு சொல்லி கொடுத்துருவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொடுங்க. பெரும்பாலும் நீங்கள் ஆப் எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரைவேட் ஆப்பு வெளி ஆப்பு உங்கள் அது அதை பற்றி விவரமே உங்களுக்கு தெரியாத ஆப்புன்னு சொன்னால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் ஆப் பூரா வந்து அலோ அலோன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஆப் ஓப்பன் பண்ணும்போது அலோ அலோன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற பாஸ்வேர்ட்லேருந்து உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட இருக்காது. அது ஹேக் செய்யப்படும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதனால் எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்பொழுது அலோ கேட்கும். கண்டிப்பாக அலோ கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷன் ஆகும், இல்லைனா ஃபங்க்ஷன் ஆகாது. அது முக்கியமான ஆப்பாக ரொம்ப செக்யூர்டான ஆப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அலோ கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. பெரும்பாலும் பேங்க் ஆப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்கும். இப்போ அதுவும் கவர்மெண்ட் பேங்க் ஆப்பெல்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதெல்லாம் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதனால் ரொம்ப விஷயத்தை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஆப் நம்ம தெரியாத ஆப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுது அந்த ஃபோன் நம்பர்லாம் நம்ம கொடுப்போம், மெயில் ஐடிலாம் கொடுப்போம். அதை வச்சு ஈஸியாக அவங்க ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஆப்பு யூஸ் பண்ணும்பொழுது. எந்த ஒரு ஆப்பு யூஸ் பண்ணும்போது விளம்பரங்கள் அதிகமாக வந்தாலும் அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த விளம்பரங்கள் வழியாகவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.